வணக்கம். கேன்சர், புற்றுநோய் இதற்கான மருந்து சார்ந்து மருத்துவம் சார்ந்து நிறைய பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. இந்த யூடியூபர்ஸ்லாம் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்கள் சோஷியல் மீடியாவுடைய பேஜ் லைக்குக்கும் வியூக்கும் ஆத்தரைஸ் இல்லாத, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாத, எதையும் சரியாக தெரியாத விஷயங்களாம் பற்றி பேசாதீங்க. எவ்வளோனையும் சந்து பொந்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி விளம்பரம் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த மருத்துவ முறையும் நான் குறைச்சி சொல்லலை. சித்தாவில் வந்து மருந்து இருக்கா, சரியான உண்மையிலேயே அந்த மருந்தை சாப்பிட்டு கியூர் ஆன மாதிரி ஒருத்தன் குணமடைஞ்சாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேசுங்க. மருந்து தயாரிக்கிறவர்களே பேசுறீங்க. இப்போ மதுரையில் வந்து மலர் மருந்து கொடுக்குறாரு நாகலிங்க ஐயா, அவர் தான் வந்து பேசுகிறார். அவர் இல்லாத வேறு யார்? அவரால் பயனடைஞ்ச உண்மையிலேயே மலர் மருந்து சாப்பிட்டு நோய் குணமானதுன்னு சொன்ன நோயாளிகள் எங்கே? அவங்களை கூட்டிட்டு வாங்க. உங்கள் யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிற, அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுங்க. அதுதான் நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். தயவு செஞ்சு லைக்குக்கும் ஷேருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக சாவாதீங்க. ஏன்னா கேன்சருடைய பரவும் தன்மை அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. யாருக்கு வேணாலும் வரலாம், யாருக்கும் எதிரி கூட வரக்கூடாது. அவ்வளோ மோசமான ஒரு நோய் இது. தயவு செய்து கொஞ்சம் அக்கறையோடு அணுகுங்கள். ஏன்னா எங்கேயாவது யாராவது ஒரு மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த மருந்தால் எங்களுக்கு குணமடைஞ்சிருக்கு நீங்கள் நம்புனீங்கன்னா, அது உங்களுக்கு நிறுவனம் ஆச்சுன்னா அது சார்ந்து ஒரு காணொலியை பதிவிடுங்கள். ஏன்னா அவ்வளவு தூரம் இதற்கான சரியான மருத்துவ முறையை தேடிய வலியோடும் வேதனையோடும் நோயாளிகளும் உறவினர்களுமாக மூளைக்கு மூளை இங்கே போ அங்கே போ இங்கே போன அலையழிக்கப்படுகிறார்கள். நீங்கள் சரியாக வழி நடத்துனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செய்து தவறான தகவல்களை பதிவிடாதீர்கள். இது வந்து வியாபாரத்திற்கான ஒரு ஒரு விஷயம் அல்ல, ரொம்ப 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 மோசமானது.